ஹாய் ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மகாபாரத்ல நூறு கௌரவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவர்கள் எப்படி பிறக்கிறாங்க அவர்களுடைய வீரம் எப்படி இவங்க இறந்து போறாங்க என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள மறக்கவும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் பிறந்தவங்கதான் நூறு கௌரவர்கள் இவர்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க அவங்க பேர் தான் துச்சலை நூறு கௌரவர்களும் எப்படி பிறக்கிறாங்க என்பதை பத்தி பாக்கலாம் திருதராஷ்டிரின் மனைவியான காந்தாரிக்கு திருமணம் நடப்பதற்கு முன்னரே வியாசர் இவருக்கு நூறு குழந்தைகள் பெறுவாய் என்ற ஒரு வாரத்தையும் கொடுக்கிறாரு திருதராஷ்டருக்கும் காந்தாரிக்கும் திருமணமும் நடைபெறுது காந்தாரி அவள் கண்களில் துணி போர்த்தி தன் கணவன் வாழ்ந்த இருளை பகிர்ந்து கொள்வதாக சபதமும் செய்தார் காந்தாரி தன் கணவனைப் போல் சக்தி வாய்ந்த நூறு மகன்களை விரும்பினார் காலப்போக்கில் கர்ப்பமாக இருப்பதை கண்டாள் ஆனால் இரண்டு வருடங்கள் கடந்தும் குழந்தை பிறக்கவில்லை இதற்கிடையில் குந்தி யமனிடமிருந்து ஒரு மகனை பெற்றாள் அவனை யுதிஷ என்று அழைத்தனர் இரண்டு வருடம் கர்ப்பத்திற்கு பிறகு காந்தாரி ஒரு குழந்தை இல்லாத ஒரு கடினமான உயிரற்ற சதையை பெற்றெடுத்தாள் ரிஷி வியாசரின் ஆசிர்வாதத்தின்படி நூறு மகன்களை எதிர்பார்த்த காந்தாரி சிதைந்தாள் அவள் சதை துண்டை தூக்கி எரியவிருந்தாள் அப்போது ரிஷி வியாசர் தோன்றி தனது ஆசிக்கல் வீண் போகாது என்றும் காந்தாரியிடம் நூறு ஜாடிகளில் நெய் நிரப்ப ஏற்பாடு செய்யும்படியும் கேட்டார் அவர் காந்தாரியிடம் சதை துண்டை நூறு துண்டுகளாக வெட்டி ஜாடிகளில் வைப்பதாகவும் பின்னர் அவள் விரும்பும் நூறு மகன்களாக உருவாகும் என்றும் கூறினார் காந்தாரி அப்பொழுது வியாசரிடம் தனக்கு ஒரு மகள் வேண்டும் என்றும் கூறினார் வியாசர் ஒப்புக்கொண்டு சதை துண்டை நியூற்றியோரு துண்டுக்களாக வெட்டி ஒவ்வொன்றையும் ஒரு ஜாடியில் வைத்தார் இன்னும் இரண்டு வருட பொறுமையாக காத்திருப்புக்கு பிறகு ஜாடிகள் திறக்க தயாராகிவிடும் இதன் மூலம் துரியோதன் உட்பட நூறு கௌரவர்கள் பிறந்தனர் ஆனால் திருதராஷ்டிரருக்கு இன்னொரு மகனும் உள்ளார் எப்படி என்றால் காந்தாரி தான் முதலில் கர்ப்பம் தெரித்தார் இவள் கர்ப்பம் தெரித்து இரண்டு வருடங்கள் ஆகினும் குழந்தையை பிறக்கவில்லை ஆனால் இவருடைய சகோதரரான பாண்டுவுக்கு மகன் பிறந்து விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த திருதராஷ்டிரர் காந்தாரியின் பெண்ணின் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அவர் பேர்தான் யூசு நூறு கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒன்றாக தான் துரோணாச்சாரியார்கிட்ட பாடத்தை கற்று வச்சுக்கிறாங்க சிறு வயதிலிருந்தே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பல வகையான சண்டைகள் ஏற்பட்டிருக்கிறது கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனன் பாண்டவர்களை எப்படியாவது சாகடிக்கணும்னு என்று பல திட்டங்களையும் போட்டிருக்கிறாரு சிறு வயதிலிருந்தே அவருக்கு இந்த பகை இருந்திருக்கு துரியோதனன் அண்ணன் என்பதனால மற்ற தொண்ணூத்தி ஒன்பது கௌரவர்களும் துரியோதனனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா இருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா துச்சாதனன் துரியோதனன் கட்டளைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவாரு அவர் சொல்லும் செயல்களை மட்டும்தான் செய்வார் முக்கிய முக்கியமா பார்த்தீங்கன்னா பாண்டவர்களை அரக்கு மாலைகளை வைத்து சாகடிக்க பார்த்தவரும் துரியோதனன் தான் அடுத்தது தன்னுடைய மாமாவான சகுனி கிட்ட ஆலோசனையின் உட்பட அனைவரையும் திரௌபதியும் படுத்தியவரும் துரியோதனன் தான் அப்பொழுது துரியோதனுடைய கட்டளையின் படி துச்சாதனன் திரௌபதியினுடைய முடியை பிடித்து அரச வைக்கிட்டு வருவாரு அவருடைய கட்டளையின் பேர்ல துச்சாதனன் திரௌபதியினுடைய ஆடைகளை களைக்க முடியும் और पड़वार है ஆனாலும் திரௌபதி கிருஷ்ணரால காப்பாற்றப்படுவாங்க அப்பொழுதுதான் கௌரவ சகோதரர்கள் ஒருவரான விகர்ணன் தலையிட்டு இவ்வாறு செய்வது தவறு என அவருடைய அண்ணன் சொல்லுவாரு அப்பொழுது பெரியவர்கள் அனைவரும் அமைதியாக தான் இருப்பாங்க இவர் மட்டும்தான் கௌரவர்களுக்கு எதிராக குரலும் கொடுத்திருப்பாரு அப்பொழுதுல இருந்தே பாண்டவர்கள் இவர் மீது ஒரு ஒரு நல்ல எண்ணமும் வைத்திருப்பாங்க அப்பொழுதுதான் பீமன் ஒரு சபதமும் மேற்கொள்வாங்க எதனாலன்னா திரௌபதியை அசிங்கப்பட்டதுனால நூறு கௌரவர்கள் கொள்வதாக ஒரு சபதமும் மேற்கொள்வாரு இதனாலதான் தான் இவர் குருஷேஸ் போர்ல நூறு கௌரவர்களையும் சாகடிச்சிருவாரு கதாயுதத்தில் சிறந்தவராகவும் இருந்து பலராமன் கிட்ட சிறவும் இருக்கிறார் இவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது ஒருவர் லக்ஷ்மணகுமாரர் பெண் லட்சுமணா லட்சுமணகுமாரர் போரில் பங்கேற்று போரின் பன்னிரண்டாவது நாளில் சிகண்டியின் மகன் சத்ர தேவனை கொன்றார் அவர் போரின் பதிமூனாவது நாளில் அபிமன்யுவால் கொல்லப்பட்டார் லட்சுமணா கிருஷ்ணனின் மகன் மகனான சம்பாவை மணந்ததாகவும் அவர்களுக்கு உஷ்ணிக் என்ற மகன் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது மகாபாரதப் போர் தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது இதில் நாள் ஒன்றிலிருந்து பதினெட்டு நாள் வரை கௌரவர்கள் ஒவ்வொருவராக இறந்து போயின இதற்கு காரணமாக இருந்தவரும் பீமன் தான் போர்ல பதினாலாவது நாளன்று பீமனுக்கும் விக்கரனுக்கும் சண்டை வருது பீமன் விக்கரனை கொல்லாம விட்டுறாரு நான் ஒன்னும் கொல்ல மாட்டேன் நீ என்னுடைய பக்கம் வந்து விடுன்னு சொல்றாரு ஆனால் நல்ல உள்ளமான விகர்ணன் நான் என்னுடைய சகோதரனுக்கு ஆதரவாக தான் சண்டையிடுவேன் என்னுடன் வந்து சண்டையிடு என சொல்வார் ஆனால் பீமனால் விகரனை கொல்ல முடியவில்லை ஏனென்றால் பகடை ஆட்டத்தில் இவர் திரௌபதிக்கு ஆதரவாக பேசினார் விக்கர்ணன் பீமன் தன்னுடைய அணிக்கு வந்துவிடு என கூட்ட போகாமல் தன்னுடைய அண்ணனுக்காகத்தான் நான் சண்டையிடுவேன் என சண்டையிட்டு பீமனால் விக்கர்ணன் கொல்லப்பட்டார் விக்கர்ணன் கொல்லப்பட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் விக்கர்ணனின் மரணத்திற்கு மிகவும் வருந்தனர் அடுத்து போரில் பதினேழாவது நாள் அன்று துச்சாதனன் பீமனால் மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டார் அவரை கொன்று அவர் இரத்தத்தை குடித்தும் அந்த இரத்தத்தை திரௌபதியின் தலையிலும் நனைத்தார் துச்சாதனும் பெரிய கெட்டவனும் கிடையாது ஏனென்றால் இவன் தன்னுடைய சகோதரனுடைய கட்டளைப்படிதான் செய்தான் இதன் காரணமாக குருசேஸ்ர போரில் அநியாயமாக இறந்து போனவனும் துச்சாதனம்தான் துச்சாதனனுக்கு ஒரு மகன் இருந்ததாகவும் அந்த மகன் போரில் அபிமன்யுவால் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது துரியோதனன் போரில் பதினெட்டாவது என்று கொல்லப்பட்டார் இவர் பீமனால் கதாயுதத்தால் தொடையில் அடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார் இவர் இவ்வாறு கெட்ட நிறைவதற்கு இவருடைய மாமா சகுனின் மட்டுமே காரணம் இதனால்தான் இவர் தீய வழியில் போக வேண்டிய நிலைமையும் இருந்தது அத்தனை பேர் நல்வழிப்படுத்தினாலும் இவர் நல்வழிக்கு வராமல் தீய வழியை எடுத்ததால் இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது குருசேச போரின் முடிவில் நூறு கௌரவர்களும் போரில் இறந்துவிட்டனர் திருதராஷ்டன் ஒரே மகன் மட்டும்தான் எரிஞ்சிருந்தான் யார் என்றால் யூத்சூ யூத் போரின் ஆரம்பத்திலேயே பாண்டவர்கள் பக்கம் இருந்து போரிட்டதால் இவர் மட்டும் உயிர் தப்பி பிழைத்தார் காந்தாரி வியாசர் கொடுத்த வாரத்தினால் நூறு புதர்வர்களை பெற்றும் அவர்கள் தீய வழியில் சென்றதால் நூறு புதர்வர்களும் அநியாயமாக குருசேஸ்ர போரில் Thank விட்டனர் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கௌரவர்களுடைய ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை மறக்காம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க